Hi, hello friends, welcome to my channel VK Studio. அதாவது இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க டெம்ப்ளேட் பார்த்தீமே புரிஞ்சிருக்கும். அத பேக்கப் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. Alight Motion ப்ராஜெக்ட் வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கறதை பாத்துறலாம். அத பேக்கப் எடுத்து வைக்கிறது இல்ல. அதாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற Alight Motion வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற Alight Motionல என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களோ அது இன்னொரு Alight Motionக்கு எப்படி எந்த ப்ராஜெக்ட் மே சேஞ்ச் ஆகாம அனுப்புறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ எப்படி எடிட் பண்றது எப்படி பண்றது அப்படிங்கறதை இப்போ போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆப் பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆப் க்ளோனர். அந்த ஆப் க்ளோனர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப் க்ளோனரில் வந்து அதாவது ஒரு Alight Motionலேயே இன்னொரு Alight Motion, அதாவது ரெண்டு Alight Motion ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ஆப் க்ளோனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ரெண்டு Alight Motion வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்தெந்த வெர்ஷனில் இருந்து எந்தெந்த வெர்ஷனுக்கு மாறலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது Alight Motion வெர்ஷன் வந்து எந்தெந்த வெர்ஷனில் எந்தெந்த XML சப்போர்ட் ஆகுமா, இல்லை ப்ரீசெட் லிங்க் சப்போர்ட் ஆகுமா, எது இம்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் தரேன். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பழைய வெர்ஷனாக இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் புது வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த பழைய வெர்ஷனில் என்னென்ன வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நியூ வெர்ஷன் வந்து 3.6.1 வெர்ஷன் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஆப் க்ளோனர் அப்படிங்கிற லிங்க் நான் யூஸ் பண்ணுற இந்த ஆப் க்ளோனர் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் வந்து நான் ஒரு குரூப் இருக்குது, என்னோடய குரூப். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்குள்ளே போனையுமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலே அதாவது அந்த குரூப்பில் போஸ்ட்டு போட்டிருப்பேன். அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த ஆப் க்ளோனரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் க்ளோனர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் ஒர்க் ஆகும். இதில் ஃபுல்லாக அந்த ஸ்லைடு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போயிட்டு கடைசியில் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வரும். இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற ஆப்ஸ்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் சிம்பிள், ஆப்ஸு, க்ளோனோட ஆப்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப் சிம்பிள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும். அதில் வந்து இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோனோட ஆப் அப்படின்னு போனீங்கன்னா அதில் வந்து ஒன்றுமே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம இன்னும் க்ளோன் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆப் ஆட் பண்ணல. அடுத்தது க்ளோனோட APKs அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இதுலேயும் இன்னும் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டர் சிம்பிள் மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபோல்டர் சிம்பிளை கொடுத்துட்டு இந்த டு நாட் ஷோ எகெயின் அப்படின்னு ஒரு டேப் மாதிரி ஒன்று வரும். அந்த டேப்பில் வந்து டு நாட் ஷோ எகெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். திருப்பி அந்த ஆப்ஸுக்கு பக்கத்தில் APKs அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இதில் வந்து நீங்கள் URL, அதாவது நான் கொடுக்குற லிங்க் மூலமாக கூட நீங்கள் இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏ ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரம் ஏ ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த Alight Motion வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுற Alight Motion வந்து 4.1, ஓகேவா, 3.4.1. இப்போ வந்து நான் அந்த இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த இது கொடுத்தையுமே பர்மிஷன் கேட்கும். அலோ கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். Alight Motion 3.1.4 வெர்ஷன் இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்னா சேஞ்ச் இன் ஐகான் கலர் அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும்னா நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்படி எல்லாம் ஆரஞ்சு கலர் வர மாதிரி வச்சுருக்கிறேன். ரவுண்டு ஐக்கான் வேணுன்னா கூட ரவுண்ட் ஐக்கான் வச்சுக்கலாம். இதில் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நிறைய இதில் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. அதுக்கப்புறம் மேலே டிக் சிம்பிள் இருக்குமா, அந்த டிக் சிம்பிள் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்கும். அதில் டு நாட் ஷோ எகெயின் திருப்பி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் க்ளோனிங் Alight Motion அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லோடிங் ஆகும். அதுவரை நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஆப்பை விட்டு வெளியே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணும். ஸோ வெளியே போகாதீங்க. இது வந்து 100% ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் ஆயிரும், கொஞ்சம் நேரம் தான் ஆகும், சீக்கிரம் ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ நான் பண்ணுறதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு Alight Motion யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இப்படி வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டால்டு ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜில் இந்த மாதிரி டேப் வரும். அதில் திருப்பி இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இன்ஸ்டால் ஆகும். அதாவது உங்கள் மொபைலுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார் மாதிரி ஒரு லான்ச் அப்படின்னு சொல்லி அந்த லான்ச் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் அதாவது இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் திருப்பி பேக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா லான்ச் அப்படின்னு சொல்லி வந்துருக்கா, லான்ச் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் அலைட் மோஷன். இதுக்கப்புறம் நம்ம வெளியே போனாலும் வெளியே ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் மேலே அந்த 3 லைன் கொடுத்துட்டு அபவுட்குள்ளே போகிறேன். பார்த்தீங்களா 3.1.4. இப்போ வந்து நான் அந்த நார்மல் வெளியே இருக்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அலைட் மோஷன் வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லோகோ அந்த ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகலை, அது ஏன்னு தெரியல. இப்போ இந்த அலைட் மோஷன் கொடுத்து நான் இப்போ இதில் ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்து உள்ளே போனோம்னா 3.6.1 வெர்ஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த இது கொடுத்து ஆப் இன்ஃபோ கொடுத்துட்றேன் 3.1.4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 அலைட் மோஷன் இப்படியே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது இந்த அலைட் மோஷன். இப்போ இந்த அலைட் மோஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த இதில் இருக்கிற ப்ராஜெக்டில் எனக்கு அதில் சென்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட் சென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன எக்ஸ்போர்ட் ஆகணும் அந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா இப்போ இதை வந்து எக்ஸ்எம்எல்லாக கூட அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து எக்ஸ்எம்எல் இம்போர்ட் ஆகாது, ஆனால் எக்ஸ்எம்எல் அனுப்பிக்கலாம். இதில் வந்து இது என்ன வருஷன்னா 3.6.1ல். அதாவது உங்களுக்கு இந்த இது ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும் அப்படி, அதாவது எந்தெந்த அலைட் மோஷனில் எந்தெந்த இது இம்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ முன்னாடியே போட்டேன்னு சொல்லிவிட்டு அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ எக்ஸ்எம்எல் வந்து அந்த இதில் சப்போர்ட் ஆகும். அப்போ வந்து எக்ஸ்எம்எல் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த அலைட் மோஷன் இந்த இதில் வந்து அலைட் மோஷன் இந்த இது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.1.4. இந்த 3.6.1க்கு வந்து எக்ஸ்எம்எல் சப்போர்ட் ஆகாது, அதனால் இன்னொரு அலைட் மோஷன் காமிக்காது. இப்போ நான் அந்த இதை உங்களுக்கு வேறு காமிக்கணுமா, ஒரு நிமிஷம் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ இந்த 3.1க்குள்ளே போனோம்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய் நான் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இப்போ அபவுட்குள்ளே போகிறேன் 3.1.4, பேக் வந்துட்டு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம், ஒன்றுமே இல்லை, நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி இப்படி பழைய அதாவது ஷேர் பண்ணுறோம்னா அந்த அலைட் மோஷனுக்கு வந்து இப்போ அந்த 3 ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேர் சிம்பிள் கொடுத்து எக்ஸ்எம்எல் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதில் ப்ரீசெட் லிங்க் எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுத்து கூட நீங்கள் அந்த இப்போ நம்ம புதுசாக போகிறோம்ல அதில் ப்ரீசெட் லிங்க் இம்போர்ட் ஆகிறதா வெர்ஷனாக இருக்கணும். ஓகேவா, இப்போ அதில் வந்து ப்ரீசெட் லிங்க் வந்து எக்ஸ்எம்எல் வந்து இம்போர்ட் மட்டும்தான் ஆகும். அதனால் நான் இப்போ அந்த அலைட் மோஷன் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட்டடு 3 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த அலைட் மோஷனுக்கு போனோம்னா ப்ராஜெக்டில் ஆட் ஆயிரும் பாருங்கள். இப்போ இந்த இதுக்குள்ளே போனோமே உங்களுக்கு எந்த மெட்டீரியலுமே ஆடியோ எதுவுமே காமிக்காது. அலோ பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கொடுத்துட்டு அலோ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா அந்த இமேஜெல்லாம் உங்கள் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிக்கும். அதாவது நீங்கள் எடிட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே இதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கும். இப்போ வந்து அந்த 3 ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இதுதான், இது வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியாது, அதாவது நம்ம ஒரு இதுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு டைட்டில் இப்படி தான் போட தெரிஞ்சுது, அதனால் பேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் 2 அலைட் மோஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த அலைட் மோஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றில் வந்து ப்ரீசெட்டில் அதாவது எக்ஸ்எம்எல் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிற அலைட் மோஷன் ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்றில் வந்து எக்ஸ்எம்எல் இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் வெர்ஷன் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2மே இருக்கிறது வந்து இல்லவே இல்லை. நீங்கள் அப்படி உங்களுக்கு 2மே வேணும்னா பெய்டு பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி நீங்கள் ஆப் க்ளோனரை வச்சு நீங்கள் எடிட் பண்ணி அதாவது இந்த மாதிரி 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.